இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான். என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ராஜபேதி மருந்துங்க. நிறைய பேருக்கு தெரியாது, இது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். பேர் பார்த்துக்கோங்க, ராஜபேதி மாத்திரை. இப்படிதான் இருக்கும் பாக்ஸ். இதுல வந்து மூணே மூணு மாத்திரை இருக்கும், குளிகை மாதிரி இருக்கும். இது இருக்கு பாருங்க, இந்த மாதிரி குளிகை மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு மாத்திரை போட்டால் போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸில் அடைச்சி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டப்பாக்குள்ளே வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு ரெண்டு மாத்திரை போட்டுடுறீங்க. பாருங்கள், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இந்த மாத்திரையை கொஞ்சம் வெந்நீர் எடுத்து அந்த வெந்நீரில் போட்டு ஊற வச்சுட்டு வெறும் வயிற்றில் இந்த ரெண்டு மாத்திரையும் நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படும். ஏன்னா உங்களுக்கு குடலில் கழிவுகள் இருந்தால் தான் அதன் மூலமாக நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போல்லாம் நம்ம யாருமே பேதி மாத்திரை சாப்பிட்றதே கிடையாது. தயவு செய்து இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப வீக்கான உடம்பாக இருந்ததுன்னா ஒன்று போடுங்க, இல்லை ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மாத்திரை தான் தண்ணியில் கரைச்சி போட்டுடுங்க. போட்டுட்டு அஞ்சு மணிக்கெலாம் போட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹீட் பண்ண சுடு தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நல்ல வயிற்றில் இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுடுங்க. கழிவுகள் வெளியேறினா தான் நம்மளுக்கு உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும், சோரியாசிஸ் சரியாக போயிடுங்க. அதே சமயம் சில பேருக்கு வந்து சுகர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவுகள் வெளியேறாததுனால தான் நிறைய பிரச்சனை. மனக்குழப்பமே உங்களுக்கு கழிவுகள் வெளியேறாததுனால தான் வருது. நிறைய பிரச்சனை உடம்புல வருதுன்னா அதுக்கு கழிவுகள் வெளியேறணும். கண்டிப்பாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாத்திரை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு அஞ்சாறு டைம் நல்லா போகுங்க, பயப்படாதீங்க. இல்லை உங்களுக்கு தாங்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்கள், இது பவுடர் ஃபார்மில் இருக்கும். இந்த பவுடரை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் மோரில் போட்டு கரைச்சி நீங்கள் குடிச்சிடுறீங்க. மோரில் போட்டு கரைச்சி குடிக்கும் போது உங்களுக்கு மோஷன் போகிறது ஸ்டாப் ஆகிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ராஜபேதி மாத்திரை, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடையிலே கேட்டு பாருங்கள். பத்து வயசு குழந்தைங்க இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு மாத்திரை தான் கொடுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுங்க, உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ராஜபேதி மாத்திரை, இப்படி தான் இருக்கும் பாக்ஸ். கடையில் நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கணும். ரெண்டு போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. தேங்க்யூ.